தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் பிடிஎஃப் எடிட்டர், அதாவது வந்து சிம்பிளான ரொம்பவே ஈஸியான ஒரு பிடிஎஃப் எடிட்டர். ஸோ நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைலை டேரெக்டாக வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ அது என்ன சாஃப்ட்வேர், அதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் டேக்குக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் பல வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இந்த iSkysoft PDF எடிட்டர் அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் பவர்ஃபுல் எட் அஃபோர்டபுள் PDF ரீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த PDF ரீடரில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ஃப்ரீ வெர்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வேணும்னா ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் பிடிச்சிருந்ததுனா நீங்கள் ஃபுல் வெர்ஷனையும் டேரெக்டாக வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஃபுல் வெர்ஷனில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட், கன்வெர்ட் அண்ட் கிரியேட் PDF டாக்குமெண்ட்ஸ் ஆன் விண்டோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது விண்டோஸ்க்கும் இருக்குது, கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய PDF வந்து டேரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது போல் பல விஷயங்களையும் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் மார்க்அப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், அனோடேஷன்ஸும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம், புக் மார்க்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஃபைல் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெண்டு ஃபைலில் ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ PDF ஃபைல்ஸ் வந்து டேரெக்டாக வந்து ஒவ்வொரு பேஜாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெடர் ஃபுட்டை தனித்தனியாக ஆட் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய PDF ஃபைலை நீங்கள் வந்து டேரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷனில் உங்களுக்கு OCR அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண ஒரு பர்டிகுலர் இமேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே டைப் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை வந்து டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து OCR. ஸோ இந்த ஃபீச்சரும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற PDF ஃபைலை நீங்கள் டேரெக்டாகவே வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டுக்கும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். PDF ஃபைலில் இருந்து டாக்குமெண்ட், PPT, OCT, JPG எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மிகப்பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய PDF ஃபைலை நீங்கள் வந்து டேரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுடைய PDF ஃபைலில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாட்டை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனாலும் இந்த சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே ஒன்று பெரிய விஷயங்கள்லாம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அதே இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறது முன்னாடி ஜஸ்ட் இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ நீங்கள் PDF ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இருக்குமே இருக்கிற PDF ஃபைலை எடிட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதே போல் இரண்டு PDF ஃபைல்ஸை வந்து ஒன்றா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு PDF ஃபைல்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் டேரெக்டாக வந்து இந்த இடத்துலையும் போயிட்டு ஃபைலில் நீங்கள் நியூ கொடுத்து ஒரு பிளாங்க் ஃபைலாக என்ன பேரில் வேணும் அப்படின்றது நீங்கள் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஃபைல் வந்துருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராட் பண்ணுறதாலும் இங்கே டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு PDF ஃபைல் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைல் கரெக்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு சைஸ் வேணும்னாலும் சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன், ஃபிட் பேஜ் வேணும்னா அது. ஸோ இங்கே பல ஆப்ஷன்ஸ் நார்மலாக வந்து மற்ற PDF என்னென்ன பார்ப்பீங்களோ அதே ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே அதே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம PDF எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக செலக்ட்லாம் பண்ண முடியாது. பட் இது எடிட்டர் அப்படின்றதால உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ இந்த PEO-வில் எனக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஸோ இது போல் வந்து நீங்கள் டேரெக்டாக ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு PDF-லையும் வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை எடிட் பண்ணுறது, மாற்றுறது, டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டையும் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தமிழ் டெக் அப்படின்றத இந்த பர்டிகுலர் PDF-ல நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலில் இந்த டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் ஆகிடும். அதே போல் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய லிங்க் ஏதாச்சும் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணுறதா இருந்தால் அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OCR அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த OCR அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக வந்து அது ஃபுல்லாகவே வந்து அதற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து OCR மூலியமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி எழுத்துக்கள் வழி அந்த OCR அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன்டு இமேஜஸில் ஒரு ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களையும் வந்து நார்மலான ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு எழுத்துக்களாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளகின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கிளிக் டு டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த OCR பிளகின் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது 200+ MB சைஸுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் மாற்றுறதா இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்னும் பல ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது. ஸோ ஹோமில் ஃபைல்லேருந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா, க்ரியேட் ஒன் இல்லாட்டி கம்பைன் பண்ண போகிறீங்களா,
டூ வேர்டு கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா எக்ஸல். ஸோ இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட், ஸோ நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஃபைல்ஸ் அவங்க எப்படி பார்க்குறது, ஃபேஸிங் ஈச் அதர், ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், புக் மார்க்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கமெண்ட் பண்ணணும் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஹைலைட் பண்ணிட்டோம். இப்போ உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஃபைல் அனுப்பும்போது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஈஸியாக ஒரு பிடிஎஃப் ஃபைலே டேரெக்டாக பார்த்துருவாங்க. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு பேஜ் நம்பர் மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ ஸ்டாம்ப் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ரூவ்ட் அப்படின்றது, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இது போல் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உங்களுடைய புது பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு தேவையானது போல் அதில் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கஸ்டம் ஷேப்ஸாக இருக்கட்டும், அனடேஷன் சைட் பண்ணுறதாக இருக்கட்டும், பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா பேஜை வந்து இன்சர்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, உங்கள் பேஜ் சைஸை வந்து க்ராப் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணும்பொழுது, இது ஏதாச்சும் உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணும்போது அதுக்கு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது, புல்லட் நம்பரிங் ஆட் பண்ணுறது, ஸோ பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானது போல் ஒரு பிடிஎஃப்லேயே வந்து டேரெக்டாக ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலாக இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் வரும். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸாக இருக்கட்டும், காம்போ பாக்ஸாக இருக்கட்டும், ஸோ அது போல் வந்து உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் எங்கே வேணுமோ நீங்கள் அது போல் வச்சுக்கலாம், அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவையானது போலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக லாக் பண்ணுறதுனா லாக் பண்ணிக்கலாம். ரெக்வயர்ட் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் த டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் தான் இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டும் என்னென்ன இருக்குது, பாஸ்வேர்ட் 1, பாஸ்வேர்ட் 2, பாஸ்வேர்ட் 3. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம், ஒரே பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் பரவாயில்ல. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்க சிக்னேச்சரை வந்து டேரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு புது டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுறதில் ஏ டு இசட் எல்லாமே ஒரு இடத்துல பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற டாக்குமெண்ட்லேயும் எடிட் பண்ணுறது எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பல விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே இடத்துல இந்த iSkysoft பிடிஎஃப் எடிட்டர் உங்களுக்கு தரப்போது. ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் எடிட்டர் ட்ரை பண்ண போகிறீங்களா, அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவுடன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.